சூப்பர் ஸ்டார் பத்தி மட்டும்தான் இந்த உடம்புல உதிர் வாழ்ந்துருக்குது. சூப்பர் ஸ்டாருக்காகவே வாழ்ந்துருக்கோம். நாங்க மூக்குல ஒரு மூச்சே சூப்பர் ஸ்டார் தான். காற்றை கண்டவர் இல்லை, என் தலைவனை வென்றவர் இல்லை. நட்சத்திரத்தை என்ன முடியுமா, வானத்தை வில்லால வளைக்க முடியுமா? ராமர் கூட அவர் வில்ல வளைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. என் தலைவன் கண்ணு பார்வையிலே திரையுலகத்தை வளர்ந்து வளைச்சிருவோம். அந்த லெவல் அவர்கிட்ட இருக்குது. தெளிவா அது நடிப்பு இல்ல, அது நடிப்பு இல்ல தெளிவா. கடவுள் நடந்து போற விஷயம். கடவுளை பாக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் தரிசனத்துக்குள்ள வந்திருக்கும். தலைவரோட தரிசனம் பாக்கிறதுக்கு தான் இந்த 2 கண்ணு. இன்னைக்கு ஷோ கடைக்கெல்லாம் 2 கண்ணை புடிங்கிற மாதிரி இருந்த அதுக்குள்ள டிக்கெட் தரிசனம் அவங்களே குத்துட்டாங்க. அதனால அதை பத்தி ஒண்ணு இல்ல. அதான் தலைவர ஸ்பைடர் மேன் வானத்துல பிறப்பான், என் தலைவன் திரையுலகத்துல பிறக்கிறாரு. அவனே கீழே வந்து இன்னைக்கு ஷோல உள்ள கொண்டிருக்கான். ஹாலிவுட் டாம் குரூஸா இருக்கட்டும் இல்ல அர்னால்டா இருக்கட்டும், எல்லாருமே எப்படிப்பா இருந்தாலும் இந்த ஃபோரம்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றான், நம்ம இவ்வளவு நாளும் எக்ஸசைஸ் பண்றோம், நம்மளாலே முடியலன்றோம். அந்த அளவுக்கு தலைவர் மிரட்டிட்டார். உயிரில்லாத முரட்டு கால கூட என் தலைவன் கீழே வணங்கி சொல்லிட்டு போகுது. அதான் விஷ்ணு அவதாரம் மொத்தம் 10. ஒரு ஒரு அவதாரமும் மக்களை திருத்தத்துக்கு வராங்க. அந்த மாதிரி அலெக்ஸ் பாண்டியன்னு ஒரு அவதாரம், அண்ணாமலைன்னு ஒரு அவதாரம், சிவாஜின்னு ஒரு அவதாரம், பாண்டியன் ஒரு அவதாரம், பேட்டை ஒரு அவதாரம், வீரா ஒரு அவதாரம், ராஜா ராஜா ஒரு அவதாரம், 2.0 ஒரு அவதாரம், குப்பத்து ராஜா, போக்கிரி ராஜா, தனிக்காட்டி ராஜா, என்னைக்குமே திரையுலக ராஜா, ஏழைகளின் எதிர்காலம், வருங்கால விடுவெள்ளி, தமிழகத்தின் தங்க மகன். இப்போ இமயமலைக்கு போயிருக்காரு. இமயமலையே பாதி ஹைட்டு கீழே இறங்கிச்சான். என்ன தலைவா என்னோட வசந்து போயிட்டேன்னு இமயமலையே கீழே பந்துச்சான். டெல்லியில இருக்கவங்களும் அங்க வந்துட்டாங்க சயின்டிஸ்ட்லாம், எப்படி மலை இறங்கிச்சு இவ்வளவு ஒசரமா இந்த மலைன்னு. அந்த அளவுக்கு தலைவர் வந்து நாங்க நேசிக்கிறோம், சுவாசிக்கிறோம். நாங்க வந்து 10வது பப்ளிக்ல வந்து பிள்ளையார் துணை முருகன் துணை போடல, ஸ்ரீ ரஜினி துணை போட்டோம். 75% மார்க் வந்தது. பிளஸ் டூலையும் அதே போட்டோம். நாங்க கோவிலே வந்து ரஜினிகாந்த் ஆய் நமக, சூப்பர் ஸ்டார் ஆய் நமக, பேட்டையாய் நமக, அண்ணாமலையாய் நமக, வீராய நமக, இந்த மாதிரி 10 நாமாவளி வச்சிருக்கோம். தலைவர் நடிச்ச தவதாரத்தெல்லாம் அதை சொல்லி தான் நாங்க இனி வரைக்கும் பண்ணிருக்கோம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் அதான் கோவிலுக்கு வந்தா என்ன பண்ணுவோம், தலைவரை தரிசிக்கிறதுக்கு தட்டில் பிள்ளையார் தேங்காய் சூற 101 சூற தேங்காய் விட்டோம், கற்பூரம் ஏற்றி சாமி வழிபட்டோம், இலவச திட்டங்கள் நிறைவு பண்ணோம், வெளில எல்லாருக்கும் கீச்சைன் கொடுத்தோம், கையில் கட்டிக்கிற ஸ்டிக்கர் கொடுத்தோம். இப்போ திருப்பதிக்கு போனால் எப்படி வந்து அந்த ஆதார் கார்டு எல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு வந்தால் எந்த ஒரு பக்தியும் எந்த ஒரு டிசிப்ளின் இருக்குமோ அந்த டிசிப்ளினில் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வரவங்களுக்கு எப்படி வெத்தலைப்பாக்கு கொடுக்குமோ அந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு பூ பழம் வெத்தலாம் போட்டு எல்லாரையும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனு எங்கள் வீட்டு சாமி எல்லாரும் வந்து சாமி கும்பிடுங்க, அவர்கிட்ட வரேன் கேளுங்க, வெறும் பெருமாள் கிட்டையும் திருத்தணியில் இருக்க முருகர்கிட்ட கேட்காதீங்க, என் தலைவன்கிட்டையும் கேளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி படத்தை பார்த்துட்டு அடுத்த ஷோக்கு உள்ளே போகிறேன். வெறித்தனத்தில் இருக்கேன். அதான் விஷயம்.